Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. காலையில போட்டு திரும்ப 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 அடிச்சிட்டே இருந்தாரு. அடிச்ச உடனே ரத்தமா செதறி தலை வந்து பலிஜான்ற ஒரு இடம் இருந்ததுங்க, ராணி வண்ணன் சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த பொண்ணுடைய தலை மட்டும் ரொம்பவும் அழுகி சிதைஞ்ச நெல் எப்படி இருக்கும் பின்ன, அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள இருந்து ஒரு கால் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இடுப்புக்கு மேல கழுத்து வரைக்குமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி. இவர் வந்து இவருடைய ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு மாணவி ரொம்ப தவறாக அதுக்கிட்ட பழகிக்கிட்டு அந்த பொண்ணை அதான் வந்து அந்த வீட்டில் அந்த பொண்ணு தான் வந்து இந்த மெரினா சக்கியா அப்படின்ற இந்த பொண்ணு. நீங்கள் விரைந்தர் தானே அப்படின்னு அவர் கேட்டுறாரு. அவர் ராமையும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அவர் மாதிரி தெரியுமா, அவர் தான் நான் நினைக்கிறேன். இப்போ பணப்பட்டியோட வந்துட்டாரா? இப்போ பணத்தையும் கொடுத்துட்டோம். அடையாளம் வழியில் தெரியாத மாதிரியாக மறைச்சிக்கிட்டு அந்த ஆள் வர்றாரு. வந்து அந்த பெட்டியை அவர்கிட்டருந்து ராம்கிட்டருந்து வாங்குறாரு. வாங்கினோடனே ராமுக்கு வந்து அந்த ஆள் பார்த்த உடனே சந்தேகம் வருது. நீங்கள் வந்து வாத்தியார் தானே, நீங்கள் விரைந்தர் தானே அப்படின்னு அவர் கேட்டுறாரு. கேட்ட உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அவர் ராமையும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ராமையும் பிடிச்சி அந்த இடத்துல இருந்து அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம், இழுத்துட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணுறாரு பண்ணாக்க அந்த ராம் வந்து ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு பின்னால் அவர்கிட்டருந்து தப்பிச்சு வந்து அவங்க முதலாளி அம்மாக்கிட்ட, அம்மா நான் பார்த்தேன் அந்த ஆள், எனக்கு என்னவோ அவர் வந்து நம்ம விரேந்தர் தான் விரேந்தர் பிரதான் அந்த வாத்தியாரில் நம்ம குடியிருந்தோமே அந்த அவசோனர், அவர் மாதிரி தெரியுதுமா, அவர் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஓ, பணப்பட்டியோடு வந்துட்டாரா? பணத்தை கொடுத்துட்டாரு. குழந்தை வரல, இவர் தான் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு. அவன் பெட்டி எடுத்துன்னு போயிடுறான். அவன் வந்து இந்த அம்மாக்கிட்ட சொல்கிறாரு, அவர் வந்து விரேந்தராக இருக்கலான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுமா. சரி சரி, இல்லை ஒன்று சொல்லாத, பொண்ணு எப்படி வந்து சேரும், நீ அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாருன்ட்டு அந்த அம்மா இவரை அமைதிப்படுத்துகிறாங்க. அமைதிப்படுத்திட்டு பொண்ணு வந்துடும், தானே வந்துடும், அவங்க குழந்தை எங்கேயான ஒரு இடத்துல விடுவாங்க அப்படிலாம் பார்க்குறாங்க. பார்த்தாக்க பொண்ணு வரவே காணும். ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, மூணாவது நாளும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமேல இந்த அம்மாவும் அவங்க கணவரும் உட்காந்து பேசி, இது வந்து இவ்வளோ நாளாக நம்ம அலைஞ்சோம், வந்து பொண்ணு இது வரைக்கும் கிடைக்கல, இப்போ பணத்தையும் கொடுத்துட்டோம், இப்போவும் ரெண்டு நாள் கழிச்சும் வரல அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம நம்புறது, அதனால் வேறு வழி இல்லை, நம்ம வந்து காவல்துறைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அவங்க இருக்கிற பகுதிக்கு உண்டான அந்த காவல் நிலையத்துக்கு போய் நடந்ததை சொல்கிறாங்க. நடந்ததை சொன்ன உடனே போலீஸை வந்து வச்சு இவங்களை வச்சு விளாசுறாங்க. அது எப்படி நீங்கள் வந்து போலீஸை நம்பாமல் இருக்கலாம், அவன் திருட்டு பையன் ஒருத்தன் சொன்னான்னா போலீஸுக்கு போய் சொல்லாதன்னா நீ வந்து சொல்லாத விட்டுருவியா, நீ வேறு எத்தனையோ விதங்களில் வந்து நீங்களாக டைரெக்டாக வராமல் தகவல் எங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம், நாங்கள் அலர்ட்டாக இருந்திருப்போம், அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கேஸை வந்து சிக்கலாக்கிட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் சிக்கலாக்கிட்டீங்க இப்போ அப்படின்னு அவங்க நல்லா வச்சு வாங்குறாங்க. இவங்களை என்ன பண்ணுறது சொல்லிட்டு சரி கேட்குறாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதா? இல்லை, எங்களுடைய சர்வெண்ட்டு வந்து தான் போய் கொடுத்தான் பணத்தை, அப்போ அவன் தான் பார்த்தான் அந்த ஆளை. அவன் பார்த்துட்டு வந்த உடனே என்கிட்ட சொன்னால் அது நம்மளுடைய பழைய ஹவுஸ் ஓனர் மாதிரி, இது வாத்தியார் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னான் என்கிட்ட. ஆனால் எனக்கே கூட பார்த்தீங்கன்னாக்க டார்ஜிலிங்கில் ஒரு ஹோட்டலில் இந்த பணத்தை கைமாத்துறதாக தகவல் வந்தது. அந்த ஹோட்டலுக்கு நானே போயிருந்தேன். அங்கே நான் போன பொழுது அந்த வெரண்டாவில் அந்த ஆள் நடந்து போகிறத நான் பார்த்தேன். எனக்குமே அப்போ வந்து இது வாத்தியார் இல்லையா அப்படின்னு தான் என் மனசில் பட்டது. இப்போ எங்கள் ரெண்டு பேர் மனசுலையுமே அதுவே படுறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் அவராக தான் இருக்குமோ, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் தெரியுது அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே போலீஸ் வந்து அவரை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவர் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, வழக்கமாக இருக்கிற இடத்துல இல்லை. அவருடைய வீடுன்னு சொல்லி பார்த்தாக்க கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தாக்க ஒரு அவுட்டர் ஷெல் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒரு 42 வயதான மனிதர் அவர். அவருக்கு கல்யாணம் ஆகியிருக்குது. அவருடைய மனைவி ரொம்ப படித்தவங்க. அவங்க மறுபடியும் மேல் படிப்புக்காக ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. ரெண்டு பெண் குழந்தைங்க, அது அவங்க அம்மா வீட்டில் விட்டு போயிருக்குது அந்த அம்மா. ஸோ இவர் வந்து என்னன்னாக்க இவரை பற்றின தகவல் விசாரித்ததில் இவர் வந்து இவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு மாணவி ரொம்ப தவறாக அதுக்கிட்ட பழகிக்கிட்டு அந்த பொண்ணை அதான் வந்து அந்த வீட்டில் அடிக்கடி அழிச்சிக்கிட்டு வர்றதும் போகிறதுமா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான சில வதந்திகள் அது வந்து சொல்கிறாங்க. அது யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க
அந்த பொண்ணு தான் வந்து இந்த மெரினா சக்கியா அப்படின்ற இந்த பொண்ணு. ஓ, இவங்களோட குழந்தை இல்லை, அந்த ஒரு பொண்ணு வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணிச்சு பார்த்தீங்களா? ஆமாம். ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கியாதி, இந்த கியாதின்ற பெண்ணை நீங்கள் அந்த தெரு முக்கிய தெருவில் கொண்டு வந்து கொடுங்க, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், கூட்டிகிட்டு போச்சு. ஒரு பெண்கள் பத்திரிகையிலேருந்து உங்களுக்கு பரிசு விழுந்துருக்குதுன்னு சொல்லிச்சு. ஓ, அவங்க தான் வந்து கூட்டு போனதே வா. அந்த கியாதி கிட்ட பேசினது இதை தான, அதுதான் அந்த மெரினா. மெரினா, ஓகே. ஸோ அந்த மெரினா ஷக்கியா அப்படின்ற பெண்ணு தான் வந்து இவர்கிட்ட இப்படி பழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. அந்த பொண்ணுக்கு இன்றைக்கெல்லாம் இருந்துச்சுனாக்கா ஒரு 17 வயசு 18 வயசு தான் இருக்கும். அவளுண்டு பொண்ணுது இவர் ஒரு 42 வயசான ஆள் இவர். ஸோ இப்போ வந்து காணும், ரெண்டு பேருமே காணும். ஸோ அவங்கள வந்து போலீஸ் தேட ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பொண்ணு 5ஆம் தேதி காணாம போகுது. ஒரு 10 நாட்கள் கழித்து இந்த சித்வன் சொன்ன பார்த்தீங்களா, நான் அந்த புலிகள் சரணாலயம் இருக்கிற பகுதி, அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துக்கு ஒரு தகவல் வருது. என்னன்னு கேட்டால், இங்கே ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது, அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளேருந்து ஒரு கால் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, வந்து பாருங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது. உடனே அதை போய் அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மண் கிரீன் ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருக்கார், அவர் போய் அதை ரெக்கவர் பண்ணி அந்த டப்பாவை திறந்து பார்க்குறாரு. பார்த்தாக்கா அதில் வந்து ஒரு பெண்ணினுடைய கால், ஒரு கால் வந்து 3 துண்டாக இருக்குது, ஒரு கால் 2 துண்டாக இருக்குது, ஒரு கை வந்து 5-6 துண்டாக இருக்குது. இப்படி துண்டு துண்டாக்கி அந்த பெட்டிக்குள்ளார இருக்குது. இவர் அதை இது எது என்ன கேஸு என்ன ஏது ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, வெறும் கையையும் காலையும் வச்சு. அதனால் எதுக்கும் ஒரு கேஸுக்கு இது உதவு கூடுமுன்னு நினச்சி அதை கொண்டு வந்து அதை பாதுகாப்பாக மார்ச்சுரியில் சேவ் பண்ணி வைக்கிறாரு. தேதி போட்டு கிரைம் நம்பர் போட்டு வைக்கிறாரு அந்த லக்ஷ்மண்கிரி. இது வந்து இந்த பொண்ணு காணாமல் போன 5ஆம் தேதி காணாமல் போயிருக்குதுன்னா 15ஆம் தேதி இது நடக்குது. 21ஆம் தேதி அந்த பொண்ணு காணாமல் போய் ஒரு 15-16 நாள் கழித்து பின்னால் ஒரு லலித்பூர்ன்ற பகுதியில் ஒரு அருவி ஓடிட்டுருக்குது, ஒரு சின்ன அருவி. அந்த அருவியில் வந்து இடுப்புக்கு மேலே கழுத்து வரைக்குமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து அங்கே வந்து அந்த அருவிக்கரை ஓரமாக கிடைக்குது. சரி, இப்போ அதை வந்து எடுக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு அதையும் வந்து பின்ன குறாய்வுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு கிட்டத்தட்ட அந்த பெண்ணு காணாமல் போன 24ஆம் தேதி தான் அந்த பெண்ணினுடைய தலை வந்து பல்லிஜான்ட்டு ஒரு இடம் இருக்குதுங்க, ராணிவன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த பெண்ணினுடைய தலை மட்டும் ரொம்பவும் அழுகி சிதைஞ்ச நெல்லை எப்படி இருக்கும் பின்ன 24 நாள் கழிச்சாக்க அப்படி இருக்கும், அது மாதிரி தான் அது சிதைஞ்ச நெல்லையில் அது இருக்குது அந்த பெண்ணுடைய உடம்பு. இதுக்கிடையில் இந்த வாத்தியாரை வந்து 21ஆம் தேதி அதே காட்மண்ட் நகரத்தினுடைய வேறொரு பகுதியில் அவர் மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு போய் அவரை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரை கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்தா அவர் எதையுமே மறைக்கிறதில்ல, அவர் அப்படியே நடந்ததை ஒத்துக்கிறார். நான் தான் வந்து பணம் கேட்டேன், நான் தான் வந்து இந்த இதை செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த மெரினாவை பிடிக்கிறாங்க. அந்த மெரினாவை பிடிச்சி கேட்கும்போது தான் அந்த மெரினா வந்து என்ன சொல்கிறார், எனக்கு வந்து என்னை எப்போவுமே மிரட்டியாக தான் வச்சுருந்தார் அவர், என்னை வந்து அண்டர் த்ரெட்டில் தான் வச்சுருந்தார், அதனால் அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன், அவர் செஞ்சதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் வந்து உங்களுக்கு சாட்சி வேணும் தான் சொல்கிறேன் நான். சரி, சாட்சியெல்லாம் சொல்ல வேணாம், என்ன நடந்தது சொல்லுன்னு. ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு வந்துச்சு, வந்த உடனே நாங்கள் முதல் முதல்ல அந்த பொண்ணுக்கு கொடுத்த அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லேயே வந்து நிறைய மயக்க மருந்து கலந்துருந்துச்சு, ஏராளமான மயக்க மருந்து கலந்துருந்துச்சு அதில். அது குடித்து ஒரு மணி நேரம் கழித்து அவங்க வீட்டிலேருந்து காலையில் தான் வந்துச்சு அந்த பொண்ணு பேசிச்சு. அது பேசி முடித்த உடனே நாங்கள் மறுபடியும் இன்னொரு காஃபி கொடுத்தோம் அந்த பொண்ணுக்கு. அந்த காஃபி பயங்கரமான ட்ரக்டு காஃபி அது. அந்த ட்ரக்கை சாப்பிட்ட உடனே ஏற்கனவே சாப்பிட்ருந்த அந்த ஜூஸு இப்போ இது ஒன்று எல்லாமே சேர்ந்த உடனே அந்த பொண்ணுனால சமாளிக்க முடியல, அதுக்கு வந்து ரொம்ப தலை சுற்றுற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையில் இவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பணத்தை அனுப்ப சொல்லு, இல்லாட்டா நீ உயிரோட திரும்ப முடியாது அப்படின்னு இவர் சொன்னார். சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து, சார் நீங்கள் பிரெயின் சார் தானே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுருச்சு. அவ்வளோ மயக்க நிலையிலையும் அந்த பொண்ணு அப்படி கேட்டுருச்சு. அப்படி கேட்ட உடனே இவர் வந்து தன்னுடைய அடையாளம் தெரிஞ்சிருச்சே, அதை மறைக்கலாம் தான் நினச்சார், அது தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு இவர் உடனே என்ன செஞ்சார், ஒரு பெரிய இரும்பு ராடு ஒன்று எடுத்துக்கிட்டு அது தலையில் போட்டு திரும்ப 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 அடிச்சுக்கிட்டே இருந்தார். அடித்த உடனே ரத்தமாக செதறி அந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்துருச்சு. இறந்த உடனே பாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியல,
தெரியாமல் அவரே உக்காந்து தலையை தண்ணியாக எடுத்தார். அப்புறம் இந்த உடல் பாகங்கள் எல்லாம் அப்படி எடுத்தார். ரத்தம் ஏகமாக செதறிடுச்சு அந்த பகுதி முழுக்க. அப்புறம் வந்து அந்த ராடு கழுவி வைக்க சொன்னார் என்ன. அப்புறம் அந்த தரையெல்லாத்தையும் கழுவி தொடச்சி விட சொன்னார். ரத்த இது இல்லாமல் கழுவி தொடச்சி விட சொன்னார். நான் அதை தொடச்சி விட்டேன். அதனால் நான் வந்து விரும்பி செஞ்சது எதுவும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே நேபாளமே கொதிக்குது. அதாவது அதில் மாணவர் உலகம்னா சொல்லவே வேண்டியதில்லை. நேபாளத்தினுடைய டிராஃபிக்கே நின்று போச்சு முழுக்க. டிராஃபிக்கே நின்று போச்சுது ஒன்றுமே எல்லாமே டோட்டல் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நிர்பயாவுக்கு வந்தபோது பண்ணாங்க, டெல்லியில் பண்ணாங்களே, அது மாதிரி நேபாளம் நாடு முழுவதுமே பெரிய அதிர்வலை ஏற்பட்டு. ஆமாம், இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இது, பாதுகாப்பு இல்லை, இது போல் நடக்குது, நீங்கள் வந்து காவல்துறை சரியில்லை, சட்டங்களே சரியில்லை, இந்த நாட்டினுடைய சட்டங்களையும் இன்னும் கடுமையானதாக மாற்றணும் அப்படின்னுட்டு பல்வேறு ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க பல்வேறு விதமான ரெக்கமெண்டேஷன்ஸை சொல்லிக்கிட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு ஊர்வலத்தையும் ஒரு ஒரு இதையும் பண்ணி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 21ஆம் தேதி மாதிரி அந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் அவர் வந்து இவங்க பெற்றோரை வந்து பார்க்குறாரு. பெற்றோரை பார்த்து அவர் ஆறுதல் சொல்கிறாரு, நாங்கள் நிச்சயமாக அதிகப்படியான தண்டனையை இந்த தவறு செஞ்சவங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுப்போம், மற்றபடி உங்களுடைய இழப்பு ஈடுகட்ட முடியாது. அது அதை சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும், குழந்தைய இழந்து. ஆமாம், வந்து சொல்லிட்டு அதனால் ஹோம் மினிஸ்டரே வந்து சொன்னாருன்றது ஒரு இது. அதான் எல்லா நாட்டிலையும் அப்படி தான், ஒரு காவல்துறை சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனிக்கிறதுக்கு தனியாக ஒரு அமைச்சர் இருப்பார். ஸோ அந்த அமைச்சர் இதுக்கான பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவர் வந்து இவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாரு. பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, அவரை வந்து ஜெயிலில் போடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால் சோபராஜ் கதையை சொன்னேன் நான். அந்த சோபராஜ் வந்து காட்மண்டு ஜெயிலில் தான் இருந்தார். ஆமாம், கடைசியாக அவர் இருந்து அதே ஜெயிலில் இவரை கொண்டு போய் போடுறாங்க. யார், நம்ம வீரேந்திர பிரதானையும் அந்த ஜெயிலேயே போடுறாங்க. இந்த பொண்ணையும் வந்து பெண்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இதை வந்து அவங்க ஒரு விட்னஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு தயாரில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை விஷயங்களே வச்சு நம்ம கேஸை நடத்திடலாம் அப்படிங்கிறது மாதிரியாக. இதில் இந்த பிணக்கூறாய்வினுடைய ரிசல்ட்டெல்லாம் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த பொண்ணுக்கு வந்து அளவுக்கு மீறின போதை மருந்து கொடுத்துருக்குது. அந்த அதில் தான் வந்து இந்த பொண்ணு வந்து நிலை தடுமாறி விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எப்படியாவது யோசனை பண்ணி தப்பிச்சு போயிருந்துருக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளவு அதிகப்படியான ட்ரக்கை சாப்பிட்ட பின்னால் எதுவும் நடக்கவே முடியாது, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியாக பிணக்குறாய்வுலையும் ஒரு இது வந்துடுது. ஸோ அதை எல்லாத்தையும் வச்சு வந்து வழக்கு நடக்குது. அந்த வழக்கு நடந்த உடனே அடுத்த வருஷம் நவம்பர் மாதத்தில் வந்து ஜட்ஜி வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு. என்னன்னாக்கா, இந்த பிரதானுக்கு வந்து ஒரு 39 ஆண்டுகள் கடுங்காவல், 39 ஆண்டுகள் கடுங்காவல். அந்த மெரினான்ற அந்த பெண்ணுக்கு வந்து அவர் சொல்கிறார், ஜட்ஜு இவங்க வந்து இவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்புறம் வந்து ஒரு 19 வயசான ஒரு பெண்ணுக்கு நாட்டினுடைய சட்டம், தன்னை போல இன்னொரு பெண்ணுக்கு இப்படி நடக்குதுன்ற ஒரு ஆதங்கம், இது எதுவுமே இல்லாமல் இவங்க பாட்டுக்கு நம்மளுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி இருந்தது, மன்னிக்கவே முடியாது, பண்ணிக்கவே முடியாது. ஸோ அதனால் அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும்ன்ற மாதிரியாக அந்த பொண்ணுக்கு வந்து அதனுடைய சிறு வயதை கூட கணக்கில் எடுத்துக்காமல் அதுக்கு 34 வருஷங்கள் தண்டனை கொடுத்துட்றாரு. இப்படியாக அந்த கேஸு முடிஞ்சு பல பேருக்கு அது ஒரு பாடமாச்சு. அதை வச்சு அவங்க நேபாள மொழியில் லுக்கே மாறின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட எடுத்து அந்த படமும் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக அங்கே ஓடி இருக்குது. எப்படி வந்து இங்கே ஒரு நிர்பயா கேஸுக்கு போராடி ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களோட வழக்கு, இதில் என்னென்னா மக்களுடைய ஒரு பெரிய ஒரு வியப்பு என்னவாக இருந்ததுன்னா, அந்த குடும்பத்துக்காக தான் இருந்திருக்கும், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியவர். இப்போ நேற்று கூட பார்த்தோம்னாக்க, ஒரு தாயும் இறந்து தகப்பனும் இறந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் 12வது பாஸ் பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கிறார். எப்படிப்பா அம்மா இறந்த 5வது மாதத்தில் நீ உன்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவர் சொல்கிறார், என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு வழிகாட்டினாங்க அப்படின்னுட்டு. அப்துல் கலாம் காலத்திலேருந்து ஆசிரியர்கள் வழிகாட்டி அதன் மூலமாக வந்தவங்க எவ்வளோ பேர். இங்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு அம்மா அவங்க போட்டிருந்த நகைகள் எல்லாத்தையும் விற்று ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படியான ஆசிரியர்கள் கதையை தான் நமக்கு நிறைய தெரியும்.
ஆனால் அதுக்கு மாறாக இப்படிப்பட்ட ஆசிரியர்களும் கூட இருக்கிறாங்க. இவரை நல்லவர்னு நினச்சி இவரை கூப்பிட்டு வச்சு அந்த பெண்ணினுடைய எதிர்காலத்துக்கான கெரியர் பிளானிங் என்ன செய்யலாம் கேட்டிருக்காங்களே. இவங்க 20 நாளைக்கு முன்னால் தான் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டது தான் தப்பாக போச்சு. ஆமாம், இவங்கள்ட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் இப்படி பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டால் இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், இவர் ஆசிரியர் தான், நல்ல பிரியமா இல்லாட்டி பழகுவார் பேசுகிறார் கேட்டுட்டு. ஆனால் இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னாக்கா, இவர் கேம்பிளிங் போகிறது அப்படி நம்ம லாஸ் வேகாஸில் கேம்பிளிங் பேர் பெற்றதோ அது மாதிரியாக காட்மண்டும் வந்து இந்த கேசினோஸுக்கு ரொம்ப பேர் பெற்றது. அது இந்த சூதாட்ட விடுதிகள் வந்து அங்கே நிறைய இருக்கும். ஸோ அதில் போய் ஒரு விளையாடி விளையாடி பாக்கி வச்சியெல்லாம் விளையாடி வந்து ஏராளமான பணத்தை இழந்திருக்கிறாரு. அந்த பணம் அவ்வளோ இழந்ததுனால தான் இவர் அந்த வீட்டை கூட அதுக்காக தான் விற்றுருக்கிறாரு. ஏன்னாக்கா அந்த கேசினோ நடத்துகிறவங்க இருக்காங்களே அவங்க வந்து பவுன்சர்ஸ் வச்சுருப்பாங்க, அடியாளை வச்சுருப்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி காசு கொடுக்காமல் போகிறவனையெல்லாம் போட்டு கடுமையாக மிரட்டுவாங்க. நீ ஒழுங்கை தின் தேதியில் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலன்னாக்கா உன்னை உயிர் எடுத்துருவோம் அப்படின்னு அவங்க மிரட்டுவாங்க. ஸோ அந்த நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கிட்ட வந்து இவங்க கூப்பிட்டு எங்கக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நாங்கள் வந்து வெளிநாட்டு போகிறதுக்கு கணக்கு காட்டுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, எங்களுக்கு பாப்பாவுக்கு ஸ்கை செலவு கொடுத்தனுப்புறதும் ஒன்றும் சரி, எல்லாத்துக்கும் அந்த தயாராக சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னாலாம் இவங்க அவர்கிட்ட போய் சொல்ல போக உடனே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவை பண்ணிட்டார். ஸோ யார்கிட்ட என்ன பேசுகிறது நம்பி ஒன்றுமே தெரியாத ஒரு காலகட்டமாக இருக்குதே இது அப்படின்னு தோணுச்சு எனக்கு இந்த இதை கேட்ட உடனே. ரொம்ப கனத்தை இதை தொடர்ந்து எபிசோட முடிக்கிறோம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.